பண பிசாசுகள்கிட்ட போயிட்டு நீ மின் கோபுரம் அமைக்காத, விளை நிலம், விவசாயம் ஒன்றும் காதல ஏறாது. செவ்வளை சேத்து ஒன்று ஓங்கி இருக்கணும். இந்த திட்டங்களை நம் நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துவது, அகற்றுவதற்கு முன்பு இந்த கட்சி ஆட்சிகளை அறவே அகற்றணும். அப்புறப்படுத்தும் முதல்ல இதில் அதிமுக இதை கொண்டு வருதுல்ல, திமுக பேச தகுதியற்று இருக்கு. ஏன் அதுதான் தொடங்குச்சு. ஸ்டெர்லைட்டு, ஆ ஸ்டெர்லைட்டு, நீங்கள் தான் அடிக்கல் நாட்டி திறந்தே விட்டியம்பா. கையில் எரிவாய்வு, நீங்கள் தான் நாங்கள் புதைக்க விட்டி கேட்குறா. இப்போ பாராளுமன்றத்துக்குள்ளே பாருங்களேன், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. ஐயா ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடுறாரு, டக்குன்னு எடுத்து போடுறான். நீங்கள் தாங்க கொண்டு வந்திருக்கீ, கையெழுத்து போட்டு கேட்குறா. அது எப்படின்னா, டீ தட்டி தட்டி கொண்டு போய் இந்த இலக்கு கம்பருக்குள்ள கோல் போஸ்ட்டு அங்கே உண்டி பந்த கொடுத்துருந்தா அவன் உள்ளே தட்டி விட்டுருவான். அதுதான் இவங்க நீட்டு, நீட்டுன்னு ஒன்று நீட்டினாங்க. ஆ நீட்டு நீட்டு, ஏ நீ தானப்பா கொண்டு வந்த, ஏ ஜிஎஸ்டி சிஎஸ்டி, ஏ நீ தானப்பா கொண்டு வந்த, எதுவும் ஒன்றும் பேச முடியல. இந்த நீட்டுன்னு ஒன்றை கொண்டு வந்து இந்த சல்லி பயலுக நாங்கள் எம்பிட்டு கத்துனோம். நீட்டு நீட்டு மூலமாக நாங்கள் தரமான மருத்துவரை உருவாக்குறோம், தரமான மருத்துவரை உருவாக்குறோம். அம்பிட்டும் ஆள் மால் பிராக்டிஸில் ஆள் மாறாட்டத்தில் உள்ள வந்து படிச்சுக்கிறியா? ஒரு ஒரு தங்கச்சி எனக்கு பழி போட்டிருக்கு, தோடை பார்த்திய, துங்கட்டான பார்த்திய, மூக்குத்திய பார்த்திய, பின்னாடி இருக்க முடிய பார்த்திய, துப்பட்டாவை பார்த்திய, கால் செருப்பை பார்த்திய, மூஞ்சிய பார்த்தியலாடா. என்னடா தரமான மருத்துவரை உருவாக்கணும், போலி மருத்துவரை உருவாக்குதாடா உங்க நீட்டு. வெக்கி சாங்கடா, வெக்கப்பட்டு முதல்ல நீட்டை திரும்ப பெறுடா. தரமான மருத்துவர்கள் இறந்து போனார்கள். என் தங்கை அனிதா தொடங்கி பல தூய மருத்துவர்கள், ஆகச்சிறந்த மருத்துவர்கள் படிக்க முடியவில்லை என்று இருந்து போனார்கள், கனவு கொண்டிருந்தார்கள். நான் சிறந்த மருத்துவராகி என் மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வேன் என்ற புனித கனவை சுமந்து நின்ற பிள்ளைகள் பொசுங்கி போனார்கள். நீதியரசர் கிருபாகரன் கேட்கிறாருல்ல, வெக்கம் இல்லையா அவங்களுக்கு, அவருக்கு பதில் சொல்லுவீல. படிக்கிறதெல்லாம் தனியார் பள்ளி, தனியார் கல்லூரி, மருத்துவம் படிக்கிறது மட்டும் அரசு கல்லூரியா கேட்கிறாருல, பதில் இருக்க. அரசு பள்ளியில் படிப்பவர்களுக்கு மட்டும்தான் அரசு மருத்துவமனையில் வாய்ப்புன்னு ஒரு சட்டத்தை கொண்டாங்களேங்கிறாரு. நாங்க போட்டு வச்சிருக்கோம் எங்களுடைய ஆட்சியின் வரைவில், 60 வயசான விவசாயிக்கு ஓய்வூதியம்னு சொன்னோம். ஒரு எளிய மக்களின் பிள்ளைகள் நாங்கள் கத்துறது கேட்கல. அதையே இன்னைக்கு பிரதமர், 60 வயசானால் விவசாயிகளுக்கு ஓய்வூதியம். பிரதமர் என்ன திட்டம் கொண்டாரு? 5 வருஷமா பேசிட்டு இருக்கேன்ப்பா, 5 வருஷமா பேசிட்டு இருக்கேன். அஞ்சு 60 வயசுலாம் நீங்கள் ஓய்வூதியம் கொடுக்கணும், 5 வயசில் நாங்கள் 10-20 வயசுலேயே ஓய்வுதெல்லாம் இருக்கோம். ஏன்னா விவசாயமே இல்லை. என் தம்பி கூட சொன்னா மாதிரி கல்யாண சுந்தரம் மன்மோகன் சிங் சொன்னார், விவசாயிகள்லாம் விவசாயத்தை விட்டு வேறு வேலைக்கு போங்கன்னு. ஐயா ஐ திங்க் நீங்கள் பார்க்குற வேலை எனக்கு நல்ல வேலையாக தெரியுது, அந்த வேலையை கொடுக்கல. அது ஒரு வேலையை கொடுங்க, நான் இதெல்லாம் சரி பண்ணிடுறோம்ன்ட்டு. என்ன தேவை பேசுறது, விவசாயத்தை விட்டு வெளியில் போ, அங்கே போ, இங்கே போ. இப்போ பாருங்கள் பல பேர் கீழடி கீழடி கீழடின்னு கத்திரி கேட்டாக்குறான். கீழடி ஒருத்தர், அது திராவிட தொட்டில். வாங்க சோடி அதில் படுத்து ஆடுவோமா? தொட்டில் என்ன, திராவிட நாகரிகம், இந்திய வரலாறு. ஒரு கோபம், ஒரு எரிச்சல் வருதா இல்லையா, வெறுப்பு வருதா இல்லையா? ஏன் இவ்வளோ கோபம், கோபம் நீங்க, ஏ கோபம் வர்ற மாதிரி நீங்கள் நடக்காமல் உண்ணாது இருந்திருக்கீங்களா? இதுலையாவது உண்மையாது இருக்கீங்களா? 2600 ஆண்டுகளுக்கு முந்தியதுங்கிறான். அப்போ ஏதுரா இந்தியா? அதில் என்ன இந்திய வரலாறு? இந்தியாவுக்கு ஏது வரலாறு சொல்லு, ஏது வரலாறு? ஏ நான் விடு, நான் விடு, சின்ன பையன் மாமேதை மார்ச்சுக்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்தியாவின் வரலாறு என்பது என்ன? இந்தியர் அல்லாதோர் அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்தியாவின் வரலாறு. முகலாயர்கள் வந்தார்கள், அவர்கள் ஆண்டார்கள். பிரிட்டிஷ்காரர் வந்தார்கள், அவர் ஆண்டார்கள். போர்ச்சுகீசியர் வந்தார், இதான உன் வரலாறு. உனக்கு என்ன வரலாறு இருக்குது இதுல? என்ன ஏன் நிலத்தில் உன் வரலாறு வருது? இது இந்திய வரலாறு. கடலுக்குள்ள சாகிறவன் தமிழ் மீனவன், எப்படி இருக்கு? இது திராவிட வரலாறு.
பத்தாம் நூற்றாண்டு தான் தெலுங்குங்கிற மொழியே வருது. பதினஞ்சாம் நூற்றாண்டில் தான் மலையாள மொழியே பிறக்குது. இதெல்லாம் நீங்கள் திராவிட மொழி, திராவிட இனங்கள்ங்கிறீங்க. 2500 ஆண்டுக்கு முன்னாடி எவன் திராவிடன், ஏது மலையாளம், ஏது தெலுங்கு, ஏது கன்னடம், ஏன்டா அப்படி பீத்திக்கிட்டு அலைகிறிய, ஏன் அப்படி அலைகிறிய? எவ்வளவு காலமாக மஞ்ச குளிச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க நீங்க? கரிகால் பெருவள சோழன் திராவிட பெருமன்னன், கல்லணை கட்டி தந்தான். ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன், ஆரிய அடிமை எப்படி இருக்கு? அவன் திராவிட மன்னனா, இவன் தமிழ் மன்னனா, ஆரிய அடிமையா? இதக்கடா ஒரு வரலாறு புதுசா இருக்கடா. அது ஒரு 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 டைப் டைப்பா பேசுவாங்க. நீங்க தூரம் இருந்து பார்த்துட்டே இருந்தீங்களா, நல்ல காமெடி படம் ஓடும். ஒருத்தவட்டு பேசுவா, ஒருத்தவட்டு பேசுவா, திடீர்னு வருவா. திராவிடம் என்றால் என்ன? சாதி ஆதிக்கத்திற்கு எதிரானது திராவிடம், ஆரியத்திற்கு எதிரானது திராவிடம். திடீர்னு வந்து திட்டா, திராவிடம் என்றாலும் தமிழ் என்றாலும் ஒன்றுதான். திராவிடம் என்பதும் தமிழ் என்பதும் ஒரு பொருளை குறிக்கிற இருவேறு சொற்கள். இப்போது தத்துவம் அப்படியா? அப்ப ஒரே பொருளை தான் இருவேறு சொற்களும் குறிக்குதுன்னா, நீங்கள் திராவிடர்கள் சொல்றது, நாங்கள் தமிழர்கள் சொல்றது, ரெண்டு ஒண்ணுதான். அப்ப நாங்கள் தமிழர்கள் என்பது என்ன? இதுக்குடா நீ என்னை எதிர்க்கிற, நீ வெறுக்கிற, என்ன இது தெரிஞ்சுக்க? எப்படி எப்படி? ரெண்டு ஒண்ணு தானே, ரெண்டு ஒண்ணு தானே ராஜா. தமிழர் நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்று நான் சொல்வது, ஆள வேண்டும், முடிஞ்சு வச்சு பிரச்சனை. ஆ அது எப்படி பேசுவது? ஆ இது எப்படி 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 இருக்கு? இது இது எப்படி இருக்கு? என்ன என்னடா டே, ரெண்டு ஏக்கர் நிலத்தை தோண்டிட்டு நாங்க 2 ஏக்கர்ல சின்னதை வாடகைக்கு வாங்கி குடியிருந்தோமா, 100 ஏக்கர், 120 ஏக்கர், 150 ஏக்கரில் கிராமம் கிராமமாக கூடி கூடி கூட்டம் கூட்டமாக வாழ்ந்த இனக்குழுக்கள், இனக்கூட்டம் நாங்கள். நான் என்ன சொல்றேன், அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், 2 ஏக்கர்ல ஏன் தோண்டிட்டு இருக்க? 100 ஏக்கரையும் தோண்டு. அன்னைக்கு தெரியும் என் வழிபாடு எது, என் மெய்யல் கோட்பாடு எது, நான் நடுகள் மரபினனா இல்லையா, எல்லாம் தெரியும். நீ 2 ஏக்கர்ல தோண்டிட்டா, முடிஞ்சு. ஆ முடிஞ்சு, தோண்டினதுப்பா கொண்டு போயிட்டான் பெங்களூருக்கு. அங்கேதான் ஆராய்ச்சி கூட இருக்கான், ஆய்வு கூட இருக்கான். ஐயா கிருபாகரன் அதே நீதியரசர் கேட்கிறாரு, இந்தியாவில் எங்கே தோண்டாலும் தமிழ் எழுத்து தான் கிடைக்குது, தமிழ் அடையாளம் தான் கிடைக்குது. அதுக்கே நீ தமிழ் அதிகாரியை போட மாட்டேற, அதுக்கே நீ இங்கே ஒரு கூட இருங்க, இங்கே ஒரு ஆய்வு கூடம் கட்ட மாட்டேங்கிறான்னு கேட்குறாரு. இப்போ என்ன கேட்டால் அவர் ஓய்வு பெற்றவன, அவர்கிட்ட நாட்டை கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். எப்படி எப்படி இருக்கு பாருங்க, இது ஒரு ஐயா. அது இப்ப எந்த பெருமையும் தமிழனுக்கு இருக்கக்கூடாது. திராவிட நாகரிகம், திராவிட நாகரிகம். நான்லாம் வந்து காலையில் குடுபுருக்காரப்ப அடிச்சுட்டு கிடப்பான் பாருங்க, நல்ல கிளம்பு இருக்குது, நல்ல கிளம்பு இருக்குது, நல்ல கிளம்பு இருக்குது, நல்ல கிளம்பு இருக்குது. நான் தூங்கி எந்திரிக்கிறது இல்லை, தூங்கிட்டே இருப்பேன். ஏன்? அவனுக்கு வேலை தான், அவன் எப்ப பார்த்தாலும் கட்ட அடிச்சிருப்பான். இப்போ ஒருத்தன் கேட்டிருக்கான், ஏன் அந்த குடுகுடுப்பக்காரன்லாம் வந்து நல்ல கிளம்பு இருக்குதுன்னு அடிக்கிறது இல்லைன்னு. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமே 5 வருஷத்துக்கு எவனுக்கு நல்ல கிளம்பு இருக்காது, முடிஞ்சு. எவனுக்கு நல்ல காலம் இல்லை, முடிஞ்சு. அதனால குடுகுடுப்புக்காரனே போயிட்டான். நம்ம எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு தெரியணும் காலையில் காலையில் அடிச்சுக்கிட்டு? அது மாதிரி அவங்க ஆ திராவிட நாகரிகம், திராவிடம் 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 அடிச்சுக்கிட்டு, இதெல்லாம் திராவிடம். எங்கேயாவது சாதி பெருமைக்கு ஒரு கொலை நடந்துச்சுன்னா, தமிழர்கள் தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே எங்கே போனார்கள் தமிழ் தேசியவாதிகள்? ஏண்டா டே எப்படி இருக்குது? எது ஒன்றையும் தமிழர்களுக்கு விட்டு கொடுக்கறது இல்லை. இந்த 2 பேரும் வெவ்வேறு கிடையாது. அவன் வருவான், சிவன். ஆ சிவன் வேறு, ருத்ரன் வேறு கிடையாது. ருத்ரன் தான் சிவன், எடுத்துக்கிடுவான். முருகன், முருகன் என் ஆதிப்பாட்டன், முப்பாட்டன், என் முருக பெருமகன், என் தமிழ் இறையோன், டபக்குன்னு தூக்கி சுப்பிரமணியன் அவனுது. எங்கள் கொற்றவையை தூக்கி கொண்டு போயிடுவான் பார்வதி, அவனுது. இப்ப கடைசியா ராஜராஜ சோழன், இந்து மன்னன். திடீர்னு ராஜேந்திர சோழன், இந்து மன்னன். திருக்குறள் அது இந்து மத நூல். களவாணி பயில்கள்ட்ட சிக்கிக்கிட்டான், எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா இங்க இந்த திராவிட திருடர்கள் வேல். அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டான். வடிவேல் சொல்வார்ல, அது யாரு? அது அது பாரதி ராஜாவா? அது அந்த அவரே அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரும்பா. முதல்ல என் பங்காளி வடிவேலு,
அப்புறம் திருப்பி அவர் யார், பாரதி ராஜாவா அல்ல இந்த ராஜா? ஐயே பாரதி, அப்படியா, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, இப்போ என்ன செய்யறது தெரியல, ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு வழிதான், ஒரு முடிவு தான், ஒரு விடிவு தான், இவர்களை துடை தெரிவது. ஆட்சி அதிகாரங்களை, மக்களின் பிரச்சனையை அதிகாரத்தில் இருப்பவர்கள் கையில் எடுக்காத போது அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. இதுதான் இறுதி வாய்ப்பு. நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவை, ஆட்சி எப்படி நடத்துவோங்கிறத மட்டும் பாருங்க. அதிக பக்கங்கள் விவசாயத்துக்கு தான் கொடுத்துருக்கோம். விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றுவோம். வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம், பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை, வேளாண்மை தேசிய தொழில், அரசு பணி, கவர்மெண்ட் எம்ப்ளாய், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை, அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை நிலை என்று உருவாக்குவது அடுத்த வேலை, அது வேற வேலை திட்டம். சாதித்து காட்டுறோமா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. இந்த சேட்டையெல்லாம் இங்க இருக்கவே இருக்காது. இந்த சென ஊசி போடுறது, இந்த கையில் எரிவாயு, இந்த உயர் மின்னழுத்த கோபுரம் இருந்தாலும் நாங்க வந்து புடிங்கி போட்டு பூமி தடவழியை நாங்கள் கொண்டு போவோம். எங்களை கொண்டாந்து ஒரு ஓரத்தில் பல்லாயிரக்கணக்கில் வேளாண் குடிமக்களும் நாம் தமிழர் பிள்ளைகளும் சேர்ந்து போராடியிருப்போம். கண்டன ஆர்ப்பாட்டம், எங்கள் குரல் வலையை ஒரு மூளைக்கில் வச்சு முடக்கணும்னு நினைக்கிறீங்க? உலகம் பூரா நான் பேசுறது கட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ என்ன ஒன்றும் பண்ண முடியாது எங்களை. நீ ஒன்றே ஒன்றுதான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, நெருப்பை குப்பையை போட்டு மூடிவிடலாம் என்று நீங்கள் கனவு காணாதீர்கள். மேகத்தை வாயால் ஊதி கலைத்துவிட முடியாது. போர்க்குணம் என்கிறது எங்கள் இரத்த அணுக்களில் ஊறி போனது. இங்கே போராட்டம் என்பது எங்களுக்கு பொழுதுபோக்கு அல்ல. எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பிச்சிருக்கிறான், உலகில் எத்தனையோ இனங்கள் வாழ்க்கையில் அவ்வப்போது போராட்டங்கள், நமக்கு போராடுவது என்பது இங்க பாருங்க வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்குது. போராடினால்தான் வாழ முடியும் என்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம். ஆனால் போராடுவது என்பது எங்களுக்கு பொழுதுபோக்கல்ல, எங்கள் வாழ்க்கையின் இருத்தல். மார்க்சம் கார்கி சொல்கிறான் தான், போர்க்குணமற்ற உயிரினங்கள் பரிதாபத்துக்குரியவைங்கிறான். போராடும் போதுதான் வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராட்டம் தான் வாழ்வின் இருத்தலை உறுதி செய்யுதுங்கிறான். நான் கையில் எரிவாயு பதிப்பதையும் உயர் மின்னழுத்த கோபுரம் நிறுவுவதையும் சகித்துக் கொண்டிருந்தால் நான் எப்படி வாழ்வது, என் தலைமுறை எப்படி வாழ்வது? போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான் என்கிறார் மார்க்சியம் கார்கி. அப்ப எங்களுக்கு கையளிக்கப்பட்டுருச்சு. பஞ்சாப் கவிஞன் ஒருத்தன் எழுதினது, நான் போர்வையை போர்த்தி கொண்டு புல்லாங்குழல் வாய்த்து கொண்டு ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தேன், என் போர்வை பறித்துவிட்டு என் கைகளில் பிணங்களை கிடத்தியது யார், பிணத்தை கிடத்தியது யார், என் புல்லாங்குழலை பறித்துவிட்டு என் கையில் துப்பாக்கியை திணித்தது யார் என்று கேட்டான். நாங்கள் எல்லோரையும் போல அமைதியாக நிம்மதியாக வாழத்தான் நினைக்கிறோம், போராட்டங்களை எங்களுக்கு திணித்தது யார்? அமைதியாக இருக்க வேண்டும் என்று தான் மரம் நினைக்கிறது, ஆனால் காற்று அப்படி இருக்க விடுவதில்லை. நாங்கள் அமைதியாக இருக்கத்தான் நினைக்கிறோம், நீங்கள் அப்படி விடுவதில்லை. இதேதான் எல்லா விவசாயிகளும் விருப்பப்பட்டு நிலத்தை கொடுத்து விட்டார்கள் என்று அரசு சொல்லுது, அமைச்சர் சொல்றார். அப்ப இங்க உட்கார்ந்து போராடுற விவசாயிகள் யாரு? ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் மீத்தேன் ஈத்தேன் எடுக்குது, மக்கிய மரக்கழிவில் இருந்து எடுக்குது, ஆடு மாட்டு சாண கழிவுகளுக்குள் இருந்து, பழக்கழிவு, காய்கறி கழிவு, இலைதலை கழிவுகளிலிருந்தே நீங்கள் போதுமான அளவுக்கு மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியும் போது எதற்கு என் பூமி தாயின் ஈரக்குலையை அறுக்கிறீர்கள், இதயத்தை அறுக்கிறீர்கள், எதற்காக, எதற்காக? கண்ணு முன்னாடி என்ன நடந்துச்சு சோமாலியாவில்? இதே தான் நடந்தது. வளர்ச்சி வளர்ச்சி என்று இந்த நச்சு திட்டங்களை கொண்டு போனார்கள். வல்லாளிக்க நாடுகள் எல்லாம் அணு கழிவுகளை கொண்டு பேரலல் பேரலாம் அடைச்சி அடைச்சி அவன் கடலுக்குள்ளே கொட்டினாங்க. ஒரு ஆளி பேரலை வந்தது, சுனாமி வந்தது, தூக்கி அவன் நிலத்திலே கொட்டிச்சு, நாடு முடிஞ்சு. இப்போ அதான் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, நாளைக்கு நடக்க போகுது. என்னுடைய சிறுவாணி ஆற்று தண்ணி
என் ஆத்து தண்ணியை எடுத்து ஒரு அரசு தன் குடிகளுக்கு தன் ஆற்றின் நீரை எடுத்து கொடுப்பதை தவிர வேலை என்ன? அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க, இதை விட அரசின் பொறுப்பு என்ன? இதை எதற்கு பிரான்ஸ் நாட்டை தெரிஞ்ச சூயஸ்ங்கிற நிறுவனத்திற்கு 103,159 கோடிக்கு ஒப்பந்தம்? இவன் யாரு ஏன் தண்ணி எடுத்து கொடுக்கறது? உன் மக்களுக்கு அக்கறையோடு தண்ணி எடுத்து கொடுக்கறது இவன் எந்த கோயில நேர்ந்துகிட்டான்? எல்லா நாடுகளிலும் அடித்து விரட்டப்பட்ட இந்த சூயஸ் நிறுவனத்தை என் நாட்டுக்குள் அனுமதிச்சது ஏன்? 3,159 கோடியை கொடுத்து தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் மாவட்டத்தில் வாழ்ற மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு அவனுக்கு என்ன வேண்டுதல்? அவன் வந்து என்ன பண்ணுவான்? குழாயெல்லாம் மூடு, கிணறையெல்லாம் மூடு, மழை நீர்லாம் பிடிக்காது, நான் கொடுக்குற தண்ணி தான் குடிக்கணும். அதில் இப்போ என்ன தெரியுமில்ல, தண்ணி அவன் கொடுப்பானா, கட்டணம் எவ்வளவுங்கிறது மாநகராட்சி தீர்மானிக்குமா? இது அருமையான திட்டமா இருக்கே, எப்படி இனி இவனை எப்படி வெளியேற்றுவது? நம் தண்ணீரை எடுத்து அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறான், அதற்கு அரசு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகுது கமிஷன். அதனால்தான் இவர்களை சொல்கிறோம், இவர்கள் தரகர்கள், புரோக்கர்கள் என்று. தேசத்தின் குடிகளுக்கு தண்ணீரை எடுத்து கொடுப்பதை தவிர வேலை என்ன? உனக்கு என்ன இருக்கு? இதுவரை இந்த நாட்டில் மின் உற்பத்தியில் முதலீடு செய்தது எவ்வளவு? மின்சாரத்தை வாங்குவதில் 19,500 கோடி, 20,000 கோடி என்று முதலீடு செய்கிறார்கள். உற்பத்தியில் முதலீடு செய்தது எவ்வளவு? ஏன் உற்பத்தியில் முதலீடு செய்வதில்லை? வாங்குவதில் ஏன் முதலீடு செய்வதில் விருப்பம் காட்டுகிறார்கள்? ஒரு அலகு, ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு 1 ரூபாய் அல்லது 50 காசு என்று வைத்தால் கூட பலாயிரக்கணக்கான கோடி கமிஷன் இருக்கு. அதுதான் இங்க இருக்கிறது. எந்த நலத்திட்டத்தை விட பாலம் கட்டுதலில் ஏன் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள்? பாலம் பாலம் கட்டிருக்குன்னு கண்ணுக்கு தெரியும், பணம் போனது உனக்கு தெரியாது. சேலத்திற்கெல்லாம் சேலம் என்ற பெயரை மாத்தி விட்டு பாலம் என்று வைத்து விடலாம், அவ்வளவு பாலங்களை கட்டியிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி என்பதை எடுத்துவிட்டு பாலம் பழனிசாமி என்று வைத்து விடலாம். பாவம் மக்கள், பாலம் பழனிசாமி ஆட்சி பாவம் மக்கள். பூரா சொந்தக்காரனா வேற போயிட்டா, ரொம்பவும் சண்டை போட முடிய மாட்டேங்குது. இப்படி நம்ம சிக்கிக்கிட்டு சவிக்கிற தவிப்பு இருக்கே, பெரிய பிரச்சனை இருக்கு. பொறியியலுக்கும் பாகவத்துக்கு அது கேட்ட சம்பத்து இருக்கு, அதை படின்னு பாடத்திட்டத்தில் அங்க தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வுகளில் ஒரு மொழிப்பாடமா தமிழ் இருந்தது, தூக்கிட்டான். தூக்கிட்டு 25 மதிப்பெண்கள் தமிழ்ல இருந்து கேள்வி கேட்கப்படும். 75 மதிப்பெண் வேறல இருக்குல்ல, 25 மதிப்பெண் போயிட்டு போகுது, தமிழே படிக்க வேண்டியதில்ல, அதுல பதில் சொல்ல வேண்டியதில்ல, 75 மதிப்பெண்ணுக்கு படிச்சு எழுதிட்டு போயிட்டு. அங்க எப்படி மொழி இருக்கும், அங்க எப்படி தமிழனுக்கு முன்னுரிமை இருக்கும்? எப்படிப்பட்ட அறிவான கூட்டத்துக்கிட்ட நம்ம சிக்கிருக்கோம் பத்தியலா? ஒன்றை என் உறவுகள் கவனத்தில் வச்சுக்கணும், நடிகனும் நடிகருடைய ரசிகர்களும் நாட்டை ஆண்டால் இதான் நிலைமை வரும், நல்லா கவனிச்சுக்கணும். கைதட்டியவன், விசிலடித்தவன், சூடங்காட்டியவன், பதாகைக்கு பால் ஊத்தியவன் அமைச்சரானால் உனக்கு செல்லூர் ராஜும் திண்டுக்கல் சீனிவாசனும், உனக்கு ராஜேந்திர பாலாஜியும் தான் அமைச்சராக வருவான். அவனுக்கு வரலாறு தெரியாது, இலக்கியம் தெரியாது, அறிவியல் தெரியாது, புவியியல் தெரியாது, எதைப்ப தீங்கு வள கிடையாது, எதைப்பத்தியும் கிடையாது. ஒரே ஒரு 3 எழுத்து, அம்மா அம்மா அம்மா. இங்க கலைஞர் கலைஞர் கலைஞர், கலைஞரின் கனவை நிறைவேற்றுவோம். என்ன கனவு, எந்த கனவு சொல்லுங்க? அம்மாவின் லட்சியத்தை நிறைவேற்றுவோம். என்ன லட்சியம்? நீ எந்த சிறையை நிறைக்கிறது? இந்த கொடுங்கோன்மை ஆட்சி முறைகளை தூக்கி எறியாதவரை நாம் தொடர்ச்சியாக துயரத்தைத்தான் சுமப்போம். அறிவிச்சிறந்த பெருமக்கள், குறிப்பாக உழவர் குடிமக்கள், இருந்தோம்பி இல்வாதல் எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்து பொருட்டு என்று தமிழ் மறைப்போதிக்குது, நல்லா கவனிச்சுக்கணும். உழவு இல்லைன்னா உலகில் ஒன்றும் இல்லை. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தான் நாம் தேர்தலை சந்தித்தோம்.
மற்றவர்கள் எல்லாம் விவசாயி சின்னம் என்பார்கள். நாம் விவசாயத்தையே விவசாயியே சின்னமாக கொண்டு வந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே வேளாண் பெருங்குடி மக்கள், இனிமேலாவது உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்புங்கள். எங்களை விட உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக நின்று உழைப்பதற்கு இனிமேல் யாராவது பிறந்து வந்தால்தான். நீங்கள் நில்லுங்கள், நாங்கள் உங்கள் நிழலாக, உங்கள் தோளுக்கு துணையாக, வலிமை மிக்க படையாக நாங்கள் நிற்போம். என்ன போராட்டம், எந்த வழியில், அரசியல் போராட்டமா, அறவழி போராட்டமா, சட்ட போராட்டமா, எந்த வழியில் போராட்டத்தை நடத்தியேனும் நாம் இந்த உயர் மின்னழுத்த கோபுர நிறுவுதலை தடுக்கணும். அதுக்கு நீங்கள் துணை நிற்கணும். இந்த அடக்குமுறை, இந்த ஒடுக்குமுறையை மீறி நாம் மிகப்பெரிய ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்த வேண்டும். விவசாயிகள் விரும்பி நிலத்தை கொடுக்கிறார்கள் என்று அரசு சொல்வது பொய், மக்கள் பொய் சொன்னால் குற்றம், அதே அரசு பொய் சொன்னால் சட்டம் என்ற நிலை இருக்கிறது. எனவே அது பொய் என்று தகப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான வேளாண்குடி மக்களிடத்திலே கையெழுத்து வாங்கி சென்னையில் நாம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இத்தனை ஆயிரம் உழவர் குடிகள் இந்த திட்டத்திற்கு எதிராக இருக்கிறோம் என்பதை நாம் காட்ட வேண்டும். நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் நம்ம நிராகரித்தாலும் நடுவண் நீதிமன்றத்திற்கு சென்று நாம் நிலத்தையும் வளத்தையும் காப்பாற்றுகிற நீதியை காக்க வேண்டும், அதை நிறுவ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்கு எல்லா வழியிலும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு துணை நிற்போம். எனவே நாம் தொடங்கியிருக்கிற இந்த புரட்சிகர போராட்டத்தில் நிலம் காக்கிற, வளம் காக்கிற, எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வை காக்கிற இந்த போராட்டத்தில் உறுதியாக நாம் நின்று வெல்லுவோம். உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நாம் தமிழர்.